வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இந்திய ராணுவத்தில் அமெரிக்க தயாரிப்பு ஹப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் சமீபகால அறிமுகம், மாறுபட்ட வானிலை மற்றும் நிலப்பரப்பு நிலைகளின் பணியை நடத்தும் திறனுக்காக வாங்கப்பட்டது என்று உயர்மட்ட இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தின் தெற்கு கட்டளை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏ கே சிங் அது பற்றி கூறிய போது, அமெரிக்க தயாரிப்பு ஹப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் சமீபகால அறிமுகம் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு வரம்பு மற்றும் இந்திய ராணுவத்தின் மேற்கு கட்டளை தளத்தின் விமான தாக்குதல் திறன்களை மேம்படுத்துவதாக உள்ளது. ராணுவத்தின் செயல்பாட்டு திறனில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ராணுவத்தின் நடவடிக்கையின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வலியுறுத்துகிறது என்றார். ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கும் விதத்தில் இந்திய ராணுவத்தின் தெற்கு கட்டளை தள பிராந்தியத்திற்குள் முதலாவது நடுத்தர எடைதாங்கி தாக்குதல் ஹெலிகாப்டர் படைப்பிரிவு இந்த ஆண்டு மார்ச் 15 நிறுவப்பட்டது. இந்த படைப்பிரிவால் தான் முதன் முதலில் அமெரிக்க போயிங் நிறுவனம் தயாரித்த அதிநவீன ஹப்பாச்சி AH-64E ஹெலிகாப்டர்கள் இயக்கப்படும். ஒப்பந்தம் செய்யப்பட்ட 6 ஹெலிகாப்டர்கள் 2 கட்டங்களாக எதிர்வரும் மாதங்களில் இந்தியாவுக்குள் வந்து சேர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் தெற்கு கட்டளை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏ கே சிங் இந்த ஹெலிகாப்டர்கள் நமது எல்லையில் உள்ள பல்வேறு வானிலை மற்றும் புவியியல் நிலைகளின் பணிகளில் ஈடுபடும் திறனை கொண்டுள்ளன. புதிதாக வாங்கப்பட்ட அப்பாச்சி AH-64E ஹெலிகாப்டர்கள் டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணைகள், வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள், ராக்கெட்கள் மற்றும் பிற வெடிமருந்துகளை ஏவக்கூடிய திறன் உட்பட பல்வேறு திறன்களை கொண்டுள்ளன. மேலும் அவை நவீன மின்னணு போர் முறைமைகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன. நெட்வொர்க் மைய விமான போர்க்காட்சிகளில் அவற்றின் தகவல் அமைப்பு திறனை மேம்படுத்துகின்றன. அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்கியது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இந்த அதீத செயல்திறனுள்ள மற்றும் பல்சேட்பாட்டு ஹெலிகாப்டரை அதன் ராணுவ ஆயுத களஞ்சியத்தில் இணைக்கும் 16வது நாடு இந்தியா. ஹப்பாச்சி ஹெலிகாப்டர்களை நாம் வாங்க ஒப்பந்தம் செய்தபோது அவற்றில் பொருத்தப்பட்டுள்ள அமெரிக்க ஆயுதங்களை வாங்கவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அமெரிக்க ஆயுதங்களின் குறிப்பிடத்தக்க அம்சங்களாக வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகள், வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள், ராக்கெட்கள் மற்றும் துப்பாக்கி அமைப்புகள் ஆகியவை அடங்கும். ஹெலிகாப்டரின் பாதுகாப்பை அதிகரிக்க அதில் ராடர் பொருத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் பாதகமான சூழ்நிலைகள் மற்றும் வனப்பகுதிகளில் உள்ள இலக்குகளை கண்டறிந்து ஈடுபடுத்தும் திறன் கொண்டது. இந்த வளர்ச்சி இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு திறன்களில் கணிசமான முன்னேற்றத்தை குறிக்கிறது. மேலும் இந்தியாவின் மேற்கு வலயத்தில் நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது என்று தெரிவித்தார். இந்திய ராணுவம் நீண்ட காலமாக சோவியத் மற்றும் ரஷ்ய ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களை பயன்படுத்திய நிலையில், கடந்த சில ஆண்டுகளாக இந்திய ராணுவம் நவீனப்படுத்தலுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களை வாங்க தொடங்கியுள்ளது. இது இந்திய ராணுவத்தில் மட்டும்தான் என்றில்லை, இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையிலும் புதிய ஆயுத ராணுவ சாதன இணைப்புகள் அனைத்துமே அமெரிக்க மற்றும் மேற்கு நாடுகளின் தயாரிப்புகளாகவோ அல்லது இந்தியாவின் சொந்த தயாரிப்பாகவோ உள்ளன.